வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 12 தலைப்பு நமது கர்த்தரின் மாபெரும் தீர்க்க தரிசனம் பக்கம் 803 முதல் 808 வரை மாரி காலத்திற்கு முன் ஓடிப்போங்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். நீங்கள் ஓடிப்போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பிப்போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்நாட்கள் குறைக்கப்படும். மத்தேயு 24:20-22 வசனங்கள். சாதகமான கோடைக்காலத்தின் முடிவில் அறுவடை என்று அழைக்கப்படும் காலத்தில் சபையை கூட்டி சேர்ப்பது நடக்கும். இந்த அறுவடையில் கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்த்துவிட்டு தொடர்ந்து வரப்போகும் மகா உபத்திரவத்தின் காலத்தின் களைகளை சுட்டெரிப்பேன். மத்தேயு 13:30 வசனம், 37-43 வசனங்கள் என்று நமது கர்த்தர் விளக்குகிறார். மாரிக்காலம் வரைக்கும் கழிவுகளை எரிக்காமல் விட்டுவிடுதல் கிராமப்புறங்களில் இன்னும் வழக்கமாக இருக்கிறது. பாபிலோனின் மீது அவளது மாரிக்காலத்து உபத்திரவம் வரும் முன்பே அவளிடமிருந்து தப்பிக்கொள்ள உதவியையும் பலத்தையும் நாம் தேட வேண்டியதாக இருக்கிறது என்பதையே நமது கர்த்தர் குறிப்பிடுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கைக்கு ஒவ்வாததாக இருப்பினும் இந்த அறுவடையில் இரண்டு வகுப்பாரான கோதுமை மணிகள் பாதுகாக்கப்படும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். 1. மாரிக்காலத்திற்கு முன் வெளியேறிவிடும் உண்மை உள்ளவரும் ஏற்ற காலத்தில் கீழ்ப்படிதல் உள்ளவருமான ஜெயம் கொண்டவர்களும் மற்றும் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பிக்கொள்ள பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறவர்களுமே. லூக்கா 21:36 வசனம். 2. விசுவாசம் உள்ளவர்களாக ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக ஏற்ற வேளையில் கீழ்ப்படியாமல் அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லாமல் உலக ஆவியினால் ஏறக்குறைய கலங்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். பாபிலோன் விழும்போது வெளியேறுவதற்கு இவர்கள் உதவியை பெறுவார்கள். தீர்க்கதரிசி கூறும் வார்த்தைகளாகிய அறுப்பு காலம் சென்றது, கோடைக்காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. எரேமியா 8:20 வசனம் என்று கூறிக்கொண்டு மாரிக்காலத்தில் ஓடுவார்கள். விசுவாசமுள்ள இவர்கள் யாரும் கடைசியில் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வருவார்கள். அத்தோடு ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்திலே தங்கள் அங்கிகளை தோய்த்து வெளுத்தவர்களாய் சிங்காசனத்தின் முன் கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரவாளிகளாய் ராஜ்யத்தின் வாரிசுதாரர்களான சிறுமந்தையாக சிங்காசனத்தில் கிறிஸ்துவோடு இருப்பவர்களாக அல்லாமல் சிங்காசனத்தின் முன் நிற்பார்கள். வெளிப்படுத்தல் 7:14-15 வசனங்கள் என்று மிகுந்த இரக்கத்துடன் கர்த்தர் குறிப்பிடுகிறார். நாமும் இந்த மாரிக்காலத்தின் உபத்திரவம் வரும் முன்பு ஓடிப்போய் தப்பிக்கொள்ளும்படியாக நாம் பிரயாசப்படும்படி ஜெபிப்போமாக. நாம் ஓடிப்போவது ஓய்வு நாளிலாவது இருக்காதபடி நாம் முயன்று ஜெபிக்க வேண்டியதாய் இருக்கிறது. ஓய்வு நாள் என்பது என்ன? இது வாரத்தின் 7வது நாளோ அல்லது முதல் நாளோ அல்ல. ஏனெனில் மாதப்பிறப்பும் ஓய்வு நாளும் நிச்சயமாய் கிறிஸ்தவர்களின் மாம்சீக ஓட்டத்திற்கு எந்த தடையையும் உண்டாக்காது. கொலோசேயர் 2:16 வசனம். ஓய்வு நாள் என்று இங்கு குறிப்பிடப்படுவது மாபெரும் நிஜமான ஓய்வு நாளாகிய 1000 ஆண்டு ஆட்சியை 7வது 1000 ஆண்டாகிய ஓய்வு நாளையே குறிக்கிறது. நமது ஓட்டத்தை காலக்கிரமப்படி இது தொடங்குவதற்கு முன்பே தொடங்கிவிட்டிருப்போமே ஆகில் அது மிகவும் உதவிகரமான ஒன்றாக இருக்கும். அதற்குள் நீடிக்க நீடிக்க பாபிலோனை கைவிட்டு விடுதலையாகி ஓடுவது இன்னும் கடினமாக இருக்கும். அதே சமயத்தில்தான் நீடித்து நிற்க அது பாபிலோன் தமது உதவியை நாடி அதிகமாக வேண்டி நிற்கும். ஆனால் பாபிலோன் வீழ்ந்தாக வேண்டும் என்று தேவன் அறிவித்து விட்டார். எனவே எந்த சக்தியும் அவளை தாங்கி நிறுத்த முடியாது. மேலும் அவளது கிரியைகள் எவ்வளவு தவறானவை என்பதையும் அவள் நீக்கப்பட்ட பின்பு உண்மை சபை மகிமைப்படும் போது கர்த்தருடைய கிரியைகள் எவ்வளவு நன்மையும் கிருபையுமானவைகளாக இருக்கும் என்பதையும் உணர்ந்த எவருமே கர்த்தருடைய கிரியைகளுக்கு தடையாக இருக்கும்படி ஒரு நிமிடம் கூட விரும்ப மாட்டார்கள். மாரி காலத்தின் இந்த மாபெரும் உபத்திரவமானது இதுவரை சம்பவித்திராத புதுமையானதாக இருக்கும். மேலும் இதுவரை உலகம் கண்டிராததும் காணக்கூடாததுமான ஒப்பிட முடியாத உபத்திரவமாய் அது இருக்கும் என்பது நமது கர்த்தரின் உறுதிமொழி. பெரிய அதிபதியாகிய மிகாயேல்
கிறிஸ்து எழும்புவார் ஆளுகையை குறிக்கிறது. யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாகிராத ஆபத்து காலம் வரும். தானியேல் 12:1 என்று தீர்க்கதரிசி கூறியது இந்த சுவிசேஷ யுகத்தின் முடிவின் உபத்திரவத்தை குறிப்பிடுகிறது. அது வெளிப்படுத்துதலில் 11:17 குறிப்பிடப்பட்டிருக்கும் காலத்தையும் கூட அடையாளமாய் காட்டுகிறது. ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது, மரித்தோர் நியாயத்தீர்ப்படைகிறதற்கும் காலம் வந்தது. ஏதோ ஒரு வல்லமை குறுக்கிட்டு இந்த உபத்திரவத்தை குறைக்காவிட்டால் நிச்சயமாக சந்ததிகள் முழுவதுமே கூண்டோடு நிர்மூலமாக்கப்படக்கூடிய அளவிற்கு இந்த உபத்திரவமானது அத்தனை பெரியதாக இருக்கும். ஆனால் தேவன் இந்த குறுக்கிடும் வல்லமையுமாக தமது ராஜ்யத்தையும் கிறிஸ்துவையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவரது சபையையும் தயார்படுத்தி வருகிறார். இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஏற்ற வேளையில் குறுக்கிட்டு பூமியின் குழப்பத்தை நீக்கி ஒழுங்கை ஏற்படுத்துவார்கள். கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். மத்தேயு 24:23-25. இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கும் வஞ்சகர் நிச்சயமாய் அவ்வப்போது எழும்பி தங்களை கிறிஸ்து என்று கூறிக்கொண்டு கொஞ்சமேனும் பொது அறிவோ அல்லது சீர்தூக்கி பார்க்கும் திறனோ அற்ற சிலரை வஞ்சிக்கும் மதவெறியர்களை அல்ல, பல நூற்றாண்டு காலமாய் ஆவிக்குரிய ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு கிறிஸ்துவுக்கு தான் ஒருவேளை பிரதிநிதி என்பதைப் போல தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ளும் அந்த மாபெரும் வஞ்சகமான 2:9 பார்க்கவும். அந்த கிறிஸ்துவை, அதாவது போப்பிசத்தை தான் நாம் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருக்கிறோம். ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிருப்பவர்களைத் தவிர உலகம் முழுவதுமே அவனை வணங்கும். வெளிப்படுத்தல் 13:8 என்று இவனை குறித்து மிக சரியாக ஏற்கனவே நமது கர்த்தர் கூறியிருக்கிறார். அதே விதமாகவே இங்கிலாந்து சபையானது ஒரு சபையோ அல்லது சரீரமோ அல்ல, அது மகாராணி என்ற அரசாங்க அதிகாரத்தினாலான உலக பிரகாரமான தலையை கொண்டிருக்கிறது. கிரேக்க கத்தோலிக்க சபையும் கூட இதே விதமாக அத்தனை குறிப்பிடும்படியாக இல்லாவிடினும் அதிகப்படியான அதிகாரத்தை உபயோகிப்பவரான ரஷ்ய சக்கரவர்த்தியை தனது தலையாக கொண்டிருக்கிறது. போப்பிசம்தான் அந்தி கிறிஸ்து அல்லது கள்ள கிறிஸ்து என்றால் மற்ற போலி சரீரத்தையும் போலி தலையையும் பெற்றிருப்பவர்கள் ஒரு போலியான அல்லது கள்ள கிறிஸ்துவாகவோ அல்லது அந்தி கிறிஸ்துவாகவோ இருக்க முடியாதா? எப்படியாயினும் அவர்களுக்குள் அநேக அல்லது சில தேவனுடைய மெய்யான பரிசுத்தவான்களும் அடங்கி இருக்கக்கூடும். கிறிஸ்துவை தவிர வேறு எதையும் தலையாக கொள்ளவில்லை என்று கூறிக்கொள்ளுபவராக இருப்பினும் பல்வேறு புரோட்டஸ்டன்ட் பிரிவினர் ஒரே உண்மையான சபையின் ஒரே தலையினிடத்தில் இருந்து பெறுவதற்கு பதில் தங்களுடைய சட்டங்கள், பயன்பாடுகள் மற்றும் விசுவாச பிரமாணங்கள் ஆகியவைகளை இவர்கள் தங்களுடைய ஆலோசனை சபை, ஆலோசனை கூட்டம் மற்றும் தலைமை சபையினிடமிருந்து பெற்று அதையே உண்மையில் தலையாக கருதுகின்றனர். நீண்ட காலமாக மனிதனுடைய இந்த முறைமைகள் உண்மையான மேசியாவுக்கு தலை மற்றும் சரீரத்திற்கு பதில் போலியானவைகளாய் நின்று அநேகரை ஓரளவிற்கு வஞ்சிக்கும்படியாக செயல்படுகின்றன. ஆனால் கடந்த ஒரு நூற்றாண்டு காலமாய் இந்த ஏமாற்று வேலைகள் யாவும் தோற்றுப்போய்க் கொண்டிருக்கின்றன. தற்போது பிரஸ்பிட்டேரியன் சபையைச் சேர்ந்த சிலர் தங்களது சபையே ஒரே உண்மையான சபை என்று நம்புகின்றனர். அதுவும் இல்லாமல் மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், லுதரன் மற்றும் மற்ற சபையாரும் தங்களுடைய அமைப்பை குறித்து இப்படித்தான் நினைக்கின்றனர். மேலும் ஆங்கிலிக்கன், கிரேக்க மற்றும் ரோமன் கத்தோலிக்கரும் கூட தங்களுடையது மட்டுமே உண்மை சபை என்றும் அதற்கு வெளியே இருப்பவரில் ஒருவர் கூட தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல என்றும் நினைத்து அந்த மாய தோற்றத்திலிருந்து விடுதலை பெறவில்லை. ஆனால் தீர்க்க தரிசனத்தில் அப்பொழுது, அதாவது இப்பொழுது, கள்ள கிறிஸ்துவின் ஆபத்துக்களை குறித்து நம்மை நமது கர்த்தர் எச்சரிக்கிறார். இதற்கு ஒத்துப்போகக்கூடியதொரு தீர்க்க தரிசனத்தை நாம் வெளிப்படுத்தல் 13:14-18 காணலாம். அதில் புராட்டஸ்டன்ட் பிரிவினரும் இணைக்கப்படும் வகையில் தனித்தனியாக இருந்தாலும்
போப் சபையுடன் ஒத்துழைத்து இதன் மூலமாய் இரு பிரிவுகளுமே இன்னும் கூடுதல் அதிகாரங்கள் கிடைக்கும் விதத்தில் கொண்டுவரப்பட்டு மேசியாவின் பணியை செய்யக்கூடிய தேவனுடைய கருவிகள் என்பது இந்த கூட்டு சேர்க்கைதான் என்று எண்ணக்கூடிய விதத்திலும் இப்படியாக அவர்கள்தான் அவரது பிரதிநிதி என்றும் அநேகரை வஞ்சகத்துக்கு உள்ளாக்கும் என்று நாம் காண்கிறோம். இதனைத் தொடர்ந்து வரும் நீதியின் சூரியன் உதிக்கும் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 808 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.